ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப். நிறைய பேருக்கு இருந்தீங்க, ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நான் போகலான்னு சொல்லிட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னையிலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக என்னென்ன நடக்குது, எப்படிலாம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்ன மாதிரிலாம் போகிறோம் வர்றோம், எல்லாமே இதை கவர் பண்ணுவோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. ஸோ ஷாம் வந்து தூங்குறாரு. இப்போ நான் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நான் ரெடியாக ஆகிட்டு அப்படியே டீயை போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஷாம் வந்து ஊசிக்குவேன். அப்படியே எண்ணெய் எழுந்திரிச்சிருவான். எழுந்திரிச்சிட்டு அவன் கிளம்புறப்ப பாருங்கள், ஐயோ அழுகையாக அழுவான். சரி வாங்க, நம்ம என்னென்ன பண்ணலான்றதை உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஸோ வந்து ஷாம் ஊசிக்கிறது கஷ்டம், எந்திரிச்சு அழுதுட்டு கிளம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பால் காய வச்சாச்சு. ஸோ பால் காய வச்சுட்டு இப்படியெல்லாம் சூரியனை பார்க்கறது ரொம்ப ரேருங்க அப்போது, ஏன்னா நைட்டு ஃபுல்லாமே இந்த வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருப்போமா. ஸோ எந்திக்கிறதுக்கே 11 மணி 11 மணி ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி ஏறு வெயிலில் இந்த சூரியன் பார்க்கறது ரொம்ப ரேரு. இப்போ தம்பி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எப்பயுமே நான் வந்து கரெக்டாக 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன், அலாரம் வச்சுருப்பேன். ஸோ எண்ணியாலும் தூங்கினாலும் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். எங்கே இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ வந்து ஷாம் அனுப்பிச்சோன்றதுக்காகவே அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு சம்பவம் ஒன்று சம்பவம் ஒன்றுவாங்கல்ல, அந்த சம்பவம் ஒன்று என் காருக்கிட்ட நடந்திருக்கு பாருங்களேன். ரொம்ப க்யூலாக என்ன பண்ணியிருந்துருக்குன்னா, இது ஃபுல்லாக கார் கடியில் போய் நல்லா கணக்கணும்னு தூங்கி இருந்திருக்கு. தூங்கிட்டு காலில் இருந்துச்சு எல்லாம் ரோட்டுக்கு வந்துருச்சு. அழகாக இருக்கும் நான் இங்கே இடம், மேகமெல்லாம் மற்ற வேற லெவலில் இருக்கும். அடுத்தது என்னென்னா, நான் காஃபி போட்டு குடிப்பேன், தம்பி பூஸ்ட்டு போட்டு கொடுப்போம். ஸோ எந்திரிச்சு அவன் பூஸ்ட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். நானும் காஃபி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே காஃபி ரெடி பண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலை என்னன்றதை தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். என்னோடய டீ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, நான் நல்லா தான் போடுவேன். டீனா டீ போட மாட்டேன், காஃபி தான் குடிப்பேன். காஃபி இல்லாட்டி தம்பிக்கு பூஸ்ட்டு போடுறப்ப நானும் சேர்த்து பூஸ்ட்டு குடிச்சிப்பேன். ஸோ அவனை உசுப்புறப்ப தான் அவன் என்ன பண்ணுவான்றதை மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஷியாம் அப்படி கூப்பிட்டோன்னு என்ன செய்ய உட்காந்துருவியான். அப்புறம் பால் கொடுப்போம், அப்புறம் பாலை குடிப்பான். குடிச்சிட்டு ஸ்கூலுக்கெலாம் வேணாம், நான் ஸ்கூலுக்கு வேணாம் டிவியா, என்ன பண்ணுறியான்னு மட்டும் பாருங்கள். ஷியாமுக்கு பால் ரெடி. ஷியாம் குட் மார்னிங் சொல்லு. எனக்கு பேன் பார்த்தோடனே திரும்பி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். வழியாக எந்திக்க வச்சு பாயா வந்து குடிச்சு முடிச்சிட்டேன். ஷியாம் என்ன நீச போட்டிருக்கு? ஷியாம் மண்டையும் ஆளும் இப்படியே அப்பா குளிக்க வைக்கவங்களோ பெரிய ஆடம். இப்படியே ஒரு வழியாக குளிக்க வச்சாச்சு. ஸோ குளிக்க வச்சுட்டு அவனை கிளப்பிட்டு உங்ககிட்ட வரேன், ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது, டைம் இல்லை. போகலாமா? சிவா போவோம், இறங்க. இப்போ வந்து கடைக்கு போகணும். எங்கே போகிறீங்க? கடைக்கு. எங்கே போகிற? ஏய் ஜாலியா? உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களா? ஆமாம், விட்டாச்சு, திரும்பி கூட பார்க்கலாவே. ஆமாம், போயிட்டு வரத கூட சொல்லலை. மேம் பார்த்தோடனே குட் மார்னிங் ஷாம் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டோடனே அடையே பேசாமல் பேக்க கொடுத்துட்டு அமைதியாக உள்ளே போயிட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வந்து சார்ஜ் எடுத்துன ஃபோனை எடுத்துட்டு ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸோ எல்லாமே முடிஞ்சு அப்படியே மூணு வரையிலேயே அனுப்பிட்டோம். மோர் குடிச்சிட்டு வந்தோம், கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்படி இருந்துச்சு. சாப்பாடு இதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ குளிச்சு கிளம்பி ஷாமை கூப்பிட போகணும். இதுதான் இன்னைக்கு ரொட்டீனு. அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது, பாலாண்டி கித்தி எல்லாமே சந்திப்போம். ஸோ அதையும் கண்டினியூவாக அதில் காட்டுறேன். வந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டு ஷாமை கூப்பிட போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து கிடக்கும் ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு மிக்சி சார் வந்து மிக்சி அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இதில் வந்து ஒன்று உடஞ்சி போச்சு. அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே முடியலை, அதனால் முன்னாடியே போய் இதை கொடுத்துட்டு அப்படியே போகிற வழியில் அதை கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு
அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ போய் ட்ரெஸ்ஸை தைக்க கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம மிக்சி சாரை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷாம கூப்பிட போகிறோம். நவாப்பழம் அப்புறம் மாம்பழம் இது எல்லாமே வாங்குவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இளநீ வந்து இந்த பாசி இதுகள்லாம் போட்டு கொடுப்பாங்களா, நல்லாயிருக்கும். அது குடிச்சு முடிச்சுட்டு போய் சாமத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டேன். ஸோ இடையில வந்து நம்ம மாம்பழம் அப்புறம் பெலா அதனால லவாப்பழம் அது மட்டும் வாங்கினேன். ஷாமுக்கு வந்து பெலாச்சோளம் ரொம்ப பிடிக்கும், அதனால் பெலாச்சோளம் வாங்கிட்டு இருந்துட்டான். ஸோ பாவம் என்ன பண்ணியாரு தெரில. அப்புறம் இடையில சின்ன ஒரு வேலை இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த மாதிரி தான். என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளிச்சு கிளம்பி ரெடியாகி ப்ரமோஷனுக்கு வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு கூப்பிட்டுருந்துருக்காங்க ஒவ்வொரு மணிக்குள்ள. அப்படி கூப்பிட்டாங்கன்னா நம்ம போய் ப்ரமோஷன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் இன்றைக்கி கடைக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ கடைக்கு போகிறப்ப வந்து அங்கே யார் யார் வராங்கன்றதையும் நான் கவர் பண்ணுறேன். அப்புறம் இப்படியே போகுது, இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்லாம் எப்படி சொல்கிறது போகும். நிறைய பேர் என் வாழ்க்கையில் வந்து நிறைய பேரால் நான் ஏமாந்துருக்கேன். இன்னும் வந்து என்னை ஏமாத்தணுன்றதுக்கு தான் இருக்காங்களே தவிர, ஐயோ அந்த பிள்ளை வந்து தனியாக ஓடுது அந்த மாதிரிலாம் இப்போ வரைக்கும் யாருமே என் லைஃப்லேருந்து நினைக்கல. இன்னும் நினைக்க போகிறதும் இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த பிள்ளை தனியாக ஓடுது, தனியாக அந்த பிள்ளை வந்து என்ன மனநிலைமையில் இருக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன தேவை என்ன கஷ்டம், அந்த பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை. நிஜமாக சொல்லணும்னா ஓப்பனாக சொல்லணும்னா இதாங்க ஒன்று உங்களுக்கு ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணவே இல்லை. ரொம்ப நாளாச்சு அதை வந்து நம்ம சொல்லவும் வேணான்ற மாதிரி நான் இருந்தேன். இருந்தாலும் இதில் நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 வீக் இருக்கும், திடீர்னு சென்ட்ரலில் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுன்னே தெரில, எனக்கு அழுகையாக வந்துருச்சு. நானும் ஷாம்பு மட்டும்தான் இருக்கும், சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டேன். கொஞ்சம் ஓரளவு நான் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. திருப்பியும் ஒரு தடவை வலிச்சிச்சு. அப்போ திருப்பியும் நான் சுடுதண்ணி வச்சு குடித்தேன். அதுக்கப்புறம் காலவாசலில் பாலானினும் கீர்த்தியை வர சொல்லிட்டு போய் காலவாசலில் உள்ளே போய் ஐசியூவில் போய் வச்சு அதனால இசிஜி செக் பண்ணாங்க, பிபி செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஹார்ட்டு அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அல்சருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு டானிக்கு டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு 2 வாரம் பரவாயில்ல டேப்லெட் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி என்னன்னா திருப்பி ஒரு சைடு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்படியே மாற்றி வலிக்கும்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா லோ ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்புறம் திருப்பி இப்போ ஹையாகிறதுக்காக லோ ப்ரெஷராக இருக்கவங்க வந்து லோ ப்ரெஷர் மட்டும் வரவே கூடாது, ஏன்னா அதை வந்து ஹையாக்கவே முடியாது. ஸோ உதயாவுக்கு வந்து லோ ப்ரெஷர்னால திருப்பி ஊசி இன்ஜெக்ஷன் என்னென்னமோ கொடுத்தாங்க மருந்து, அதுன்னு எதுவுமே அவனுக்கு வந்து சப்போர்ட் ஆகவே மாட்டேன்ச்சு அந்த உடம்புல. ஸோ அதனால் வந்து லோ ப்ரெஷர்னால எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். பயன்றதை தவிர்த்து நம்ம வாழ முடியாதுன்ற பயத்துல பயம்லாம் கிடையாது. ஷாம பார்க்க முடியாது, ஷாம நம்மளை விட்டோம்னா யாரும் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டாலும் அவங்க வேற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பார்த்துப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து ஷாம பார்த்துக்க மாட்டாங்க, நல்லா பார்த்துக்க மாட்டாங்க. உரிமையாக அழுகிறது வந்து என் மேலே அதிகமாக உரிமையாக அழுகிறதுன்னா இந்த மாதிரி தான் அழுகுவேன். மற்ற யார்கிட்டையும் அவ்வளோவா அட்டாச் ஆக மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன். நான் இல்லைன்னா கண்டிப்பாக அவன் வந்து உதய மாதிரி சரியான அமுக்கிறீன்னு சொல்லுவாங்கல்ல, அமைதியாக இருந்து சேட்டை பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணுவியா. அதே மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டே சில விஷயங்கள் பார்ப்பியா. நான் அரட்டினா கூட அவன் வாய் விட்டு அழுகிறதை விட இந்த மூச்சு உள்ள மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே அழுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் கேரக்டரு. ஸோ அப்படி இருக்கிறதுனாலயே நான் சில இடங்களை யோசிப்பேன், நம்மளால இல்லாட்டினா இவன் வெளியே கூட சொல்ல மாட்டேன், அவன் மனசுக்குள்ளேயே வச்சே பாதிச்சு வந்துக்குவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஷாமு. அதனாலே நான் யோசிப்பேன், ஷாமுக்காக நான் இருக்கணும், ஷாமுக்காக நான் வாழணும். நம்ம இல்லாட்டினா ஷாமை யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுக்காகவும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் அப்பப்போ. ஐயோ நம்ம இப்படி ஏதாவது ஒன்றுனா நம்ம பிள்ளைய யார் பார்ப்பா, அந்த மாதிரி ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணலை, ஏன்னா ஷாமு போட முடியலன்னு அப்போ தான் போட்டோம். அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், நான் பேசுகிறப்பே தெரியும் ஓட்டை இழைச்சிக்கிட்டலாம். வீசிங் ப்ராப்ளம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அது வந்து இப்போ இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது. டஸ்ட் அலர்ஜி, வீசிங், அந்த மாதிரி ரொம்ப நேரம் நடந்தால் இந்த மாடியெல்லாம் ஏறினா மூச்சு வாங்கும், தொடர்ந்து பேசினா மூச்சு வாங்கும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு நிறையா இருக்குது. அதை நான் போய் ஒருத்தவங்களோட சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் வந்து நானே உள்ள மயக்கம் போட்டு கிடந்தா கூட என் பிள்ளை மட்டும்தான் கதறும் அந்த இடத்துல, மற்ற யாருக்கும் அந்த துடிப்பு இருக்காது இப்போ வரைக்கும்.
ஸோ அதனால வந்து சில இடங்கள்ல என்னை வந்து உதயாமையில்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி அவனை நம்பி வந்து விட்டுட்டு போயிட்டே இருந்த மாதிரி ஒரு மாதிரி ஹேட் ஆகும். நான் இந்த விஷயங்கள்லாம் பேசுறப்ப கண்டிப்பா அழுதுவேன்னு எனக்கு தோணும், ஆனா அழுக கூடாது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே அது என்னடியாமே ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே, ஷாம கூட்டிட்டு போய் அந்த பார்ப்போம். இதுக்கு மேல பேசுனேன்னா மைண்ட் ஒரு மாதிரி தாங்க முடியாம ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இந்த இதோட இந்த டாபிக்கை முடிச்சுப்போம். எப்போ பாரு அழுத மட்டும்தான் இந்த மாதிரிதான் சிஸ்டர், இந்த மாதிரிதான் எப்பயுமே இருப்பேன். காலையில எந்திரிச்சு அழுகுறவன் தான், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அழுகுறவன், வீட்டுக்கு போனாலுமே என் கண்ணு முன்னாடியே நான் இருக்கணும், எங்கேயும் நகர்ந்துடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. சாப்பாடு கூட அவன் ரெடி பண்ணினா கூட அவனை தூக்கி கிச்சனில் வச்சுட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரிதான் ரொம்ப பிடிவாதமா இருப்பேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த இதுல எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். நீ நமக்கு குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கை மாறிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தேன்னா நார்மல் பீப்புள், நார்மல் குழந்தை வந்து அந்த மாதிரி இருக்குங்க இல்லையா. ஸோ சிரிச்சுக்கிட்டு யாருக்கு தூக்குனாலும் போய்கிட்டு அந்த மாதிரி இருந்தாக்கா தெரியாது, இங்கே வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டான். ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து ஷாம் பண்ணுற ஒரு விஷயம், வந்து அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகும். மற்றபடி இருந்துப்பான், அமைதியாக சேட்டை பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருந்துப்பான். ஆனால் அப்படிக்கிட்டே இருக்கணும், அவன் கண்ணு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும், எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருப்பான். சில இடங்களில் எப்போ பாரு அழுதுகிட்டே இருப்பான். நம்ம ரொம்ப கொஞ்சி பேசணும்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருக்கான், மறந்து பேசணும்னா அமைதியா இருப்பேன் அந்த மாதிரி இருப்பான். அதுக்காகவே இன்னும் கொஞ்சம் பேசுறப்ப ஒரு கொஞ்சம் சமாளிச்சு பார்க்கணும், சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கணும்னு நான் சில இடங்களை நினைப்பேன். ஆனா அவன் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரியே இருக்காது, அவன் வந்து கோவப்படுத்தி நம்மளை டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி அழுதழுது இந்த மாதிரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பதிஞ்சியவும். ஸோ அதனால ரேஷன் கடைக்கு போயிட்டு சீனியும் பிளஸ் வந்து ஒரு சோப்பு மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்க்கிறோம். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு சாப்பாடு மட்டும் வச்சு விடணும், வச்சு விட்டுட்டு தயிர் இருக்குது, தயிர் வச்சு சாப்பிட்டு என் சாப்பாடு வச்சு விட்டாச்சு. ஸோ தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து தயிர் வந்துச்சு, பால் பாக்க வச்சு தயிர் ஊற்றி இந்த ஊறுகாய் இருக்கும், ஸோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப நாள் எப்பயாவது ரேராக வந்து இந்த மாதிரி சாப்பிடுவேன், சாப்பிட்ட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தயிர் வச்சு சாப்பிட்டுப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ப்ரொமோஷன் என்ன பண்ணுற, இந்த மாதிரி தாங்க என் பையன், என்னடா பண்ற சொல்ல மாட்டியா? ஏன் என்னடா அப்படி உட்காந்துருக்க, ரைம்ஸ் சொல்லி கொடுக்கலையா? ஏ பொய் சொல்லு. நீ மேம் ஷாமை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லி சொன்ன விஷயந்தான், கமுக்கமாக இருந்துக்கிட்டு வேலை சேட்டை பண்ணுறான், கமுக்கமாக சேட்டை பண்ணுறான்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டான், எப்பயுமே அவ்வளோவா சாப்பிட மாட்டான். ஸோ அந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் இன்றைக்கி ஷாம் மேலே வந்துச்சு ஸ்கூலில். நான் நல்லா பையன், எல்லாரும் நல்ல பையன் உனக்கு சொன்னாங்களா? யார் சொன்னது? இங்க பாருங்க, அது என்னது? அது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? யார் போட்டுட்டா? இங்க இங்க யார் போட்டுட்டா? இங்க நான் தான். இங்க வந்து நான் குளிக்க போறேன். ஷாம் வந்து உட்காந்து செல்லு பார்க்க உட்கார வச்சுட்டு அப்படியே நான் போய் குளிச்சு கிளம்பிட்டு அது வரைக்கும் அம்மாவில் உட்காந்து செல்லை பார்த்துக்கிறோமா. ஸோ செல்லு பார்க்கறதுனால ஷாம் வந்து செல்லுக்கு அடிக்கு மட்டும் நினச்சிடாதீங்க, அவள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம்னா அதில் அது இருப்பான், அதுக்கடுத்து தூக்கி போட்டுருவான். அதுக்கடுத்து அவன் எப்பயுமே நார்மலாகவே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் அதுக்கு அடிட்டுலாம் கிடையாது. ஷாம் கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட்ரூம் போகணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செல்லை போட்டு உட்கார வச்சிருவேன், அவன் பாவில் உட்காந்துருப்பான். வீடியோ எடுக்க வந்துட்டோம். ஸோ அவங்க வந்ததெல்லாம் கவர் பண்ண முடியல, ஏன்னா ஷாம போய் அங்கே விடுற மாதிரி சுச்சுவேஷன்.
சுச்சு பொலது குளிருதுங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால நாங்கள் வீடியோ கண்டினியூவாக எடுக்கலை. ஸோ நம்ம கூட இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லிட்டு ப்ரொமோஷன் போடுறதுனால நான் இன்னைக்கு காலையில இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன்னா அவங்க வர்றதா சொல்லவே கிடையாது. மதியம் சொன்னதுனால சரி ஓகே அவங்களும் வரட்டும் நம்ம அப்படியே போய் ப்ரொமோஷன் வீடியோ இதில் எடுத்துட்டு அங்கே போய் சின்ன சின்ன ஸ்கிரிப்டாகவும் நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோன்றது நீங்களும் பார்க்கணும் இல்லைன்னா காட்டுக்குள்ளெல்லாம் நடந்து போவோம் உங்களுக்கு தெரியாது. ப்ரொமோஷன் நாங்கள் போய் ஈஸியாக வீடியோ எடுத்து ஈஸியாக போட்டுறோம்னு நினச்சிருக்கீங்க. அதான் கிடையாது. இப்போ ட்ராவல் பண்ணியே ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா காடு செகதி எல்லாத்தையும் பிரிச்சு நாங்கள் வாழை போய் உள்ளே போய் வேர்த்து ஒழுகி அப்படிலாம் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காட்டுக்குள்ளே போய் தான் எடுப்போம் எப்பயுமேவும். அந்த கஷ்டத்தை சின்ன சின்ன ஆடாக வந்து உங்களுக்கு அதையும் காட்டுறோம். ஸோ நாங்கள் வந்து ஈஸியாக வீடியோ எடுத்து போட்டுறோம்னு மட்டும் நீங்கள் எல்லோரும் நினச்சிடுறீங்க. ஸோ இதுக்கான பலன் என்னன்றது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். தெரியுவீங்க. எங்களோட டான்ஸுமே வந்து டான்ஸாக இருக்காது, அதுவுமே காமெடியாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம்ன்றது பாலாணை வந்து குர்குரே லேஸு தண்ணி பாட்டில் வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வருது. போய் அங்கனக்குள்ளே உட்காந்து எங்களுக்கு வீடியோ எடுக்க போகுதா உட்காந்து சாப்பிட போகுதான்னு தெரில. எப்படிலாம் கஷ்டப்படுறேன். அனாமத்தான ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம். சரி எடுங்க. பண்ணு முடிய விரிச்சு போடுவோம் ஒரு தடவை ஆடி காமிச்சு பாரு. திரும்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட டே ரொட்டீன் போகும். ரொட்டீன் லைஃப் இப்படி தான் போகும். ஆமாம் இல்லைன்னா வெளியில் போகிறப்ப இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எங்களோட இன்னைக்கு டே வந்து இந்த மாதிரி போயிருக்கு. அப்புறம் வந்து நாங்கள் ஒரு எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ இந்த இது எங்கே போகிறோன்றத வந்து சீக்ரெட் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகும். ஸோ அது ஒரு சீக்ரெட்டாக நம்ம வச்சுக்கோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு வந்து வேக வேகமாக நாங்களாம் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்போம் இந்த இதுக்கு. ஸோ வந்து வேக வேகமாக அவசர அவசரமாக போய் கிளம்பி பாத்ரூம்லாம் போயிட்டு திரு திருத்தின்னு முடியாது கிளம்பிட்டோம். ஸோ ஏன்னா 7 மணிக்குலாம் அங்கே போகணும். அதனால சரி ஓகே நாங்கள் அங்கே போயிட்டு வரோம். டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியலன்னு தெரியாது. ஆனால் வீடியோ நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஸோ யாரும் எதுவும் நடத்த நினச்சிக்காதீங்க. அவசர அவசரமாக போய்க்கிருக்கோம். பாய் பாய். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு தெரியல. ஸோ ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுவேனோ அதை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணேன். இங்கே நானும் பாலானையில் வெளியில் போனோம் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ரிலேட்டிவ் வந்து பத்திரிக்கைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நானும் வந்துட்டேன். வந்துட்டு ஷாமு வந்துட்டார் தூக்கத்தில் இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து ஷாமுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.